வெல்கம் டு ட்ரிபிள் ஏவிட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பவர் பேங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம மொபைலுக்கு பயன்படுத்தக்கூடிய பவர் பேங்க் 1500 கொடுத்து வாங்குகிறோம். அப்படி அந்த பவர் பேங்கில் என்ன தான் இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் பார்க்குற பவர் பேங்கில் ஏதாவது ஒன்று நம்ம பிரித்து பார்க்கலாம். இந்த ஒயிட் கலர் பவர் பேங்கை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறோம். அதில் அப்படி என்ன தான் இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த பவர் பேங்கில் அப்படி என்ன தான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ரீசார்ஜபிள் பேட்டரி தான் மெயினாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது ப்ளூ கலர் இருக்குது தான் ரீசார்ஜபிள் பேட்டரி. இந்த பேட்டரிக்கு உங்கள் செல்ஃபோன் சார்ஜர்லேருந்து டிசி சோர்ஸ் போகும். இந்த பேட்டரியானது நீங்கள் வாங்குகிற பவர் பேங்க் கெப்பாசிட்டியை பொறுத்து இது சைஸானது வேறுபடும். அதாவது பவர் பேங்க் ஆனது 1000 மில்லி ஆம்பியர் ஹவர்ஸ்லேருந்து 25,000 மில்லி ஆம்பியர் ஹவர்ஸ் வரைக்கும் இருக்குது. அதுக்கு தகுந்த போல் பேட்டரியான சைஸானது வேறுபடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக இந்த ஒரு சிப்பு இருக்கும், யூஎஸ்பி கேபிள் மற்றும் இன்புட் அவுட்புட் எடுக்கிறதுக்கு இந்த சிப்பு இருக்கும். இப்போ இந்த சிப்பை பாருங்கள். இந்த சர்க்கியூட்டானது எல்லா எலக்ட்ரானிக்ஸ் கடையிலையும் கிடைக்கும். அப்போ ஒரு பவர் பேங்க் ரெடி பண்ணுறதுக்கு ஒரே ஒரு சிப்பும் ஒரு ரீசார்ஜபிள் பேட்டரி இருந்தாலே போதும். நீங்களே உங்களுக்கு தேவையான பவர் பேங்கை ரெடி பண்ணிக்கலாம். ஒருவேளை பவர் பேங்கை நீங்கள் வாங்குறீங்க அல்லது ரெடி பண்ண போகிறீங்கன்னு நினச்சிங்கன்னா, ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மொபைலில் இருக்கிற பேட்டரியை எடுத்து பாருங்கள். அதில் உதாரணமாக 4000 மில்லி ஆம்பியர் ஹவர்ஸ் இருந்துச்சுன்னா உங்கள் பவர் பேங்க் எப்படி இருக்குன்னா, மினிமம் 10,000 மில்லி ஆம்பியர் ஹவர்ஸ் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது ஒரு டைம் ஆச்சும் சார்ஜ் பண்ண முடியும். ஒருவேளை பவர் பேங்க் நீங்களே ரெடி பண்ண போகிறீங்கன்னா, இப்போ இந்த வீடியோவில் காமிக்கிறது போல் ஒரு டாய்ஸிலிருந்து இந்த செட்டப் நான் எடுத்திருக்கேன். ஒருவேளை அந்த சர்க்கியூட் கிடைக்கலன்னா, உங்கள் செல்ஃபோன் சார்ஜில் இருக்கிற ரெண்டு எண்டையும் கட் பண்ணி நீங்கள் சப்ளை கொடுத்து இந்த பவர் பேங்கை நீங்களே ரெடி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பார்த்தது மூலம் உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைச்சிருக்கும். உங்கள் பவர் பேங்கை நீங்களே ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவர் பேங்க் ரெடி ஆகிறதுக்கு என்ன தேவைன்னா, ஒரே ஒரு சர்க்கியூட் கிட்டு, ஒரே ஒரு ரீசார்ஜபிள் பேட்டரி, இது இருந்தாலே உங்களுக்கு தேவையான பவர் பேங்கை நீங்களே ரெடி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.